ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி டூடுல் டைரி. இன்றைக்கி நம்ம சேனலில் மில்க் பன் வீட்டில் எப்படி பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளான ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி அவன் இல்லாமல் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வார்ம் மில்க் வந்து 100 ml எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் ஈஸ்ட்டு, 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டோம்னா ஈஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். 250 கிராம் மைதா எடுத்துக்கலாம். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம். இது கூட 1 எக் ஒயிட் மட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணி வச்சுருக்க ஈஸ்ட் மில்க்கை இது கூட கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம சுகர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறதுனால இது கொஞ்சம் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் கையிலலாம். நீங்கள் கொஞ்சம் அந்த பாத்திரத்தில் பட்டர் அப்ளை பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது கொஞ்சம் ஒட்டாமல் வரும், ஈஸியாக இருக்கும் கொஞ்சம். இப்போ இது மேலே நல்லா பட்டர் அப்ளை பண்ணிடலாம். இப்போது இது ஃபுல்லாக அப்ளை பண்ணி முடித்தாச்சு. இதை வந்து 1 லிட் வச்சு டைட்டாக மூடி 1.5 ஹவர் அப்ளை விட்டுடலாம். அப்போ தான் அந்த ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகி டோ இந்த மாதிரி டபுளாக வரும். இப்போ இதை எடுத்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு பன் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ பிசைஞ்ச மாவை இந்த மாதிரி உள் பக்கமாக மடித்து மடித்து விட்டோம்னா நம்மளுக்கு பன்னு லேயர் லேயராக வரும். இந்த மாதிரி மடிச்சுக்கிட்டு குட்டி குட்டி பால்ஸாக எடுத்துக்கலாம். இந்த குட்டி குட்டி பால்ஸையும் உள்ளே மடித்து பன் ஷேப்பில் எடுத்துக்கலாம். நம்ம வைக்க போகிற பாத்திரத்தில் கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி அதில் இதை வச்சிடலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு. இது மேலேயே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி இதை வந்து 1/2 ஹவர் ஊற வைக்க போகிறோம். 1/2 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள் மாவு கொஞ்சம் டபுள் ஆகிருக்கு. இது மேலே கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி வெள்ளை எல்லை இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு திக்கான பாத்திரம் எடுத்து அதில் வந்து கல் உப்பை போட்டு நான் ப்ரீஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த டோவை வச்சிடலாம். 20 மினிட்ஸ் கழித்து எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டான பன் கிடைக்கும். பாருங்கள் எவ்வளோ லேயர் லேயராக இருக்குன்னு. அவனில் வச்சா உங்களுக்கு மேலேயும் ப்ரௌன் கலர் கிடைக்கும். நம்ம அவன் யூஸ் பண்ணாதனால மேலே கலர் வரல. இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண பன்னை வச்சு சிம்பிளாக ஒரு பர்கர் பண்ண போகிறேன். டொமேட்டோஸ், ஆனியன்ஸ், அப்புறம் கேப்சிகம்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மெயின் ஸ்டஃப்பாக சிக்கன் கபாப் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். சீஸ் ஸ்ப்ரெட்டை வந்து இப்போ பன் மேலே அப்ளை பண்ணிக்கலாம். இன்னொரு பன்னில் வந்து டொமேட்டோ சாஸ் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். லைம் ஜூஸில் பெப்பர் அண்ட் சால்ட் ஆட் பண்ணி அதில் ஆனியன்ஸ், டொமேட்டோஸ், அப்புறம் கேப்சிகம்ஸை வந்து டிப் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது மேலே வந்து அரேஞ்ச் பண்ணிடலாம். இப்போ இது மேலே சீஸ் ஸ்லைஸ் வச்சுக்கலாம். இப்போ இதை ஒரு பேனில் வச்சு 5 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி குக் பண்ணோம்னா அந்த சீஸ் ஸ்லைஸ் வந்து நல்லா மெல்ட் ஆகிருக்கும். இப்போ டெலிஷியஸான பர்கர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களை தேடி வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள்.